வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபிஃப்த் யூனிட் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சில டாப்பிக்ஸ் வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக கவர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிற்கிற டாபிக் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகர தேசியவாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொதுவுடைமை கட்சி அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தோற்றுவிக்கப்படுது இது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணல எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஸ்கண்ட்லேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் இங்கே ரெண்டு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இதை ஸ்டார்ட் பண்ணது யார் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா முகமது அலி முகமது சாபிக் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனில் வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த பொது உடைமைவாத கட்சிக்கு வந்து இந்திய பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சதுனால இங்கே இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மூணில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகர புரட்சிகர தேசியவாத குழுவினர் வந்து இந்தியா வராங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெசாவர் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கழகம் விளைவிப்பதற்காக இந்தியாவுக்கு வந்து ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினரான போல்ஸ்விக்குகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பல வழக்குகள் வந்து போடப்படுது அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா பெசாவர் சதி சதிவிலக்கு அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கான்பூர் சதி வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற மீரட் சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போடப்படுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கான்பூர் வழக்கு போடுறாங்களே அதுக்கப்புறமா ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொதுவுடைமைவாத கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்படுது அதுக்கப்புறமா கான்பூர் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சதி வழக்கு வந்து போடப்பட்டிருக்கும் இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க புரட்சிகர தேசியவாத குழுவினர் இருக்காங்கள்ல அவங்கள ஒடுக்கிறதுக்காக போடப்பட்டது தான் இந்த கான்பூர் சதி வழக்கு கா கம்யூனிஸ்டோட கொள்கைகள் வந்து தீ மாதிரி பரவுது அதை வந்து ஆங்கிலேயர்களால் பொறுத்துக்க முடில அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே வந்து கான்பூர் சதி வழக்கு மீரட் சதி வழக்கு இந்த மாதிரி வந்து அடக்குமுறை சட்டங்களை வந்து போட்டு இவங்களை வந்து ஒடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொள்கைகள் வந்து அதிகமாக பரவி தொழிற்சங்கங்கள் வந்து ஏற்பட வழிவகுக்குது எந்தெந்த ஊர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் கல்கத்தா மெட்ராஸ் ஆகிய பிரிட்டானிய பிரதேசங்களிலும் ஒன்றுபட்ட பிரதேசத்தில் கான்பூர் போன்ற தொழில் மையங்களிலும் பல காலத்திற்கு முன்பே தொழிற்சாலைகள் வந்துவிட்டு லாகூர் போன்ற நகரங்களிலேயும் புரட்சிகர தேசியவாதம் வந்து பரவுது அது மட்டும் இல்லாமல் இதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா சணல் பருத்தி ஆடை தொழிற்சாலைகளிலும் நாடெங்கிலும் ரயில்வே நிறுவனங்களிலும் பல்வேறு நகராட்சி பணியாளர்கள் மத்தியிலும் தொழிற்சங்கங்கள் வந்து உருவெடுக்கு குறிப்பாக வந்து சொல்லணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா போல்விசம் அப்படின்னு அழைக்கப்படுற அரசியல் புரட்சிகரவாதத்தை வந்து நசுக்கிற பொருட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் ஒடுக்குமுறை மேற்கொள்ளப்படுது இதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கான்பூர் சதி வழக்கு வந்து இத்தகைய ஒரு நடவடிக்கை தான் இந்த கான்பூர் சதி வழக்கில் பிடிப்பட்டவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏன் கீழே வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க இவங்க எட்டு பேர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையான புரட்சி ஒன்றின் மூலம் ஏகபோக பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை முற்றிலும் பிரித்து பிரிட்டிஷ் இந்திய பேரரசின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு பல்வேறு சிறைகளுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க இந்த வழக்கு வந்து யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாட்சிமை பொருந்திய அமர்வு நீதிபதியான ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து விசாரிக்கிறார் இவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சௌரி சௌரா வழக்கில் வந்து தொடர்புடைய நூற்றி எழுபத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு வந்து மரண தண்டனை விதித்தவர் தான் இவர் சௌரி சௌரா சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் வந்து நடந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து தீ தீ வச்சு அதில் வந்து காவலர்கள் வந்து இறந்துருப்பாங்க அந்த சம்பவத்தில் வந்து நீதி வழங்கினவர் தான் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கான்பூசதி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முசாபர் அகமது சவுகத் உஸ்மானி நளினி குப்தா எஸ் ஏ டாங்கே இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டு கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கிறார் அதுக்கப்புறமா ஆங்கிலேயர் ஆண்ட இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவா வழக்கறிஞர்களை அமர்த்தவும் நீதி நிதி திரட்டுறதுக்காகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பாதுகாப்பு குழு ஒன்று வந்து உருவாக்கப்படுது இவற்றுக்கு அப்பால் இந்தியாவின் மாநில மொழி பத்திரிகைகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து மிக விரிவான முறையில் வந்து வெளியிடுறாங்க அதாவது இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து கண்டுக்காமட்டிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கண்டுக்காமட்டிருந்தா கூட அவங்களோட புகழ் வந்து வெளியேங்கி அவங்களோட கொள்கைகள் வந்து வெளியேங்கி பரவிருக்காது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் பரவி இருந்திருக்கும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க மேலே சதி வழக்கு போடவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கிற அமைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மா மாநில மொழி பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து தெளிவாக எழுதவும் மக்கள் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒன்று இருக்குது இது 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 வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகர தேசியவாதத்தை பரப்புது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பரவிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இருந்த வந்திருந்த பல்வேறு கம்யூனிஸ்ட் குழுக்களின் மாநாடு வந்து ஒன்று நடந்துச்சு எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பம் பம்பாயில் நடக்கும் இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து சிங்கார வேலவர் அப்படிங்கிறவர் வந்து கலந்துருப்பார் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயை தலைமையிடமாக கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நிறுவப்படும் அதுக்கப்புறமா கான்பூர் சதி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பதிமூணு பேர் மீது வந்து குற்றம் சுமத்தப்படும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் மீது தான் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்என் ராய் முசாபர் அகமது எஸ் ஏ நளினி குப்தா குலாம் ஹுசைன் சிங்காரவேல சௌகத் உஸ்மானி ஆர் எல் சார்மா இவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலாம் ஹுசைன் அரசு தரப்பு சாட்சியாக வந்து அப்ரூவராக மாறிடுவார் அதனால் வந்து அவர் வந்து விடிச்சு விடுவிச்சிருவாங்க எம்என் ராய் ஆர்எல் சர்மா ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிலையும் பாண்டிச்சேரியிலையும் இருந்திருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வரவழைக்காமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பத்திரிகைகள் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் சிங்காரவாலவர் வந்து மோசமான உடல்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பிணையில வந்து விடுவிக்கப்பட்டுருவார் கடைசியாக அந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நால்வர் மட்டும்தான் எஞ்சி எஞ்சிருப்பாங்க அது யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முசாபர் அகமது சவுகத் உஸ்மானி நளினி குப்தா எஸ் ஏ டாங்கே இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுங்காவல் தண்டனைக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருப்பாங்க சிங்கார வேலவர் சிங்கார வேலவர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் தான் பிறந்திருப்பாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இளமை காலத்தில் புத்த மதத்தை தலைவினவர் பிற கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களை ப தலைவர்கள் பலரை போன்று இவரும் ஆரம்பத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் தான் இணைந்து செயல்பட்டார் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனா கம்யூனிஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில காலத்திற்கு பிறகு இவர் புரட்சியர தேசியவாத பாதையை தேர்ந்தெடுத்திருந்தார் திருவி கல்யாண சுந்தரன் அவருடன் இணைந்து தென்னிந்தியாவில் வந்து பல தொழிற்சங்கங்களை வந்து இவர் வந்து தோற்றுச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் முதல் முறை முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா மே முதல் நாளில் தொழிலாளர் தினமாக வந்து கொண்டாடி வந்திருப்பார் மே தினமாக கொண்டாடி வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தென்னிந்திய ரயில்வே நிறுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சதில் இவர் வந்து முக்கிய பங்கு வகித்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னிந்திய ரயில்வே நிறுத்தத்துக்காக வந்து இவர் சிறை தண்டனையும் பெற்றிருந்திருப்பார் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை வந்து கொண்டாடியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிங்கார வேலார் தான் அடுத்து மீரட் சதி வழக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சதி வழக்கு இது வந்து பார்த்திங்கன்னா போல்ஸ்விக்கு எதிராக வந்து போடப்பட்டதா வந்து இந்த மீரட் வழக்கம் இதனோட தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி ஒம்போதில் இந்த சதிவளக்கு போட்டு இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் மீரட் சதிவிலக்கு தான் அநேகமாக ஆங்கிலேய அரசினால் தொடுக்கப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்கிலும் பெரிதும் புகழ் பெற்றது அதான் சொல்லியிருக்காங்க அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள்லேயே மிகவும் பிரசித்தி பெற்ற வழக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீரட் சதி வழக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான தொழிற்சங்கங்கள் வந்து தோன்றுது இந்த நிலையின் நிலையின்மை காலம் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் பொருளாதார மந்த நிலை சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டு முப்பத்தொம்பது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டதுனால வந்து அது ஐரோப்பாவிலேயே அடி வாங்கியிருக்கோம் அது வந்து இந்தியா வரைக்கும் வந்திருக்கும் அந்த பொருளாதார மந்தம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியிலும் செப்டம்பரிலும் நடைபெற்ற க கரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னாகுது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பெருமந்தத்தில் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து என்னாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செப்டம்பர் ரெண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரக்பூர் ரயில்வே பனிமனை வேலைநிறுத்தங்கள் வந்து நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பில்வா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம் நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களோட வேலைநிறுத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி பொன்மனை பழிமலையில் வந்து வேலைநிறுத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் வந்து நடைந்தேறிய ஜவுளி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தின் சனலாலைகள் நடைபெற்ற பல்வேறு வேலைநிறுத்தங்கள் இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடு குறிப்பிட்டு சொல்லத்தக்க சில வேலை நிறுத்தங்கள் அடுத்து அரசோட ஒடுக்குமுறை அதாவது இப்படியே விட்டுகிட்டு இருந்தால் வந்து நிறுத்தங்கள் அதிகமாக போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடக்குமுறையை வந்து கையாளுட்றாங்க அதாவது இந்த வேலைநிறுத்தங்களின் அலையாலும் கம்யூனிஸ்டின் செயல்பாடுகள் கவலை அடைந்த ஆங்கிலேய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் தொழில் தகராறுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுஞ்சட்டங்களை வந்து போடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் முப்பத்தி ரெண்டு முன்னோடி செயல்பாட்டாளர்களை கைது செஞ்சது இந்த சட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பல பிரதேசங்கள்லேருந்து அதாவது கல்கத்தா பம்பாய் பஞ்சாப் பூனா இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பிரதேசங்கள் போன்ற பிரிட்டிஷ் இந்தியாவின் பகுதிகளில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட முப்பத்தி ரெண்டு முன்னோடி செயல்பாட்டாளர்களை வந்து கைது செஞ்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டியமைக்கிறதுக்காக உ உதவுவதற்கென பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்ட பிலிப் ஸ்பிராட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் பிரட்லி லெஸ்டர் ஹட்சின்சன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் வந்து அனுப்பி வைக்கப்பட்டாங்க இவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து க கைது செஞ்சுருப்பாங்க கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை போன்றே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏன் பிரிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பாங்க காலனிய நிர்வாகத்தினரால் நிலை குலைவிக்கும் விஷயங்கள் என்று விவரிக்கப்பட்ட புத்தகங்கள் கடிதங்கள் போன்ற கணிசமான ஆவணங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியங்களாக ஒப்படைக்கப்படுது அதாவது அந்த காலகட்டத்தில் அதாவது கொள்கைகள் வந்து வளர்கிற காலகட்டம் கம்யூனிஸ்ட் கோச்சியோட கொள்கைகள் வந்து வளர்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலனி நிர்வாகத்தினரால் நிலைகுலைவிக்கும் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு பத்திரிகைகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல இதுலேயும் வந்து எழுதுகிறாங்க அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் கடிதங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சாட்சியாக எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு எதிரான சாட்சியாக வந்து எடுத்து பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு குற்றம் சாட்டவங்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா சாட்சியங்களாக ஒப்படைக்கப்படுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெற்ற கைது நடவடிக்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி பதினாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மீரட்ட அமைர்வு நீதிமன்றம் கடுமையான தீர்ப்பை வந்து வழங்குறாங்க இருபத்தி ஏழு பேர் தண்டிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க இருபத்தி ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பேரை வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்தீர்ப்பாங்க இங்கிலாந்து நாட்டினர் மூவர் இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவிலும் தெரிய வருது அதாவது இங்கிலாந்து நாட்டிலேருந்து வந்தவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேஸ் போட்டு உள்ளே தெளிவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து சர்வதேச அளவில் வந்து பிரபலம் இதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரேலண்ட் அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வந்து வெது வெகுவாக குறைக்கப்படுது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் வந்து அழுத்தங்கள் வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதன் காரணமாக ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தண்டனைகள் வந்து வெகு வெகுவாக குறைக்கப்படுது விசாரணையை மீரட் நகரில் நடத்துவது என்று பிரிட்டானிய அரசு வந்து தீர்மானிக்கிறாங்க எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் பிடிபட்ட பம்பாய் போன்ற இடங்களில் அல்லாமல் மீரட்டில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தீர்மா யோசித்து தீர்மானம் பண்ணுறாங்க எனவே அவர்கள் நடுவர் விசாரணை என்ற சலுகையை வந்து பெற முடியுது நடுவர் விசாரணை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அனுதாபத்தை உருவாக்கக்கூடும் என்று அவர்கள் வந்து அஞ்சுறாங்க யாரோ ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் பகத்சிங்கும் கல்பனாதத்தும் பகத்சிங்கோட பின்புலம் இவரோட தந்தை பகத்சிங்கோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா கிஷன் சிங் தாயார் வந்து பார்த்திங்கன்னா வித்யாவதி கவுர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருந்த பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா அப்படிங்கிற இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டில் வந்து பகத்சிங் வந்து பிறக்கிறாரு இவரோட தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாராளவாதி அவருடைய குடும்பத்தினர் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டக்காரர்களாக விளங்கினாங்க பகத்சிங்கோட பதினாலாம் வயதில் வந்து ஜாலியின்வாலா படுகொலை வந்து நி நிகழ்வுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இவர் தன்னோட இளமை காலம் முதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நவ்ஜான் பாரத் சபா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளில் வந்து தன்னை இணைச்சிட்டார் இதில் வந்து இரண்டாவது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சச்சின் சன்யால் ஜோகே சாட்டர்ஜி ஆகியோரால் வந்து தோற்றுவிக்கப்பட்டது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அடுத்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து அதனை தொடர்ந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங்காலும் அவரோட தோழர்களாலும் மாற்றம் செய்யப்பட்டது இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் வந்து இருபத்தி நாலில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ரிபப்ளிகன் அசோசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் யாரால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் மற்றும் அவர்களோட தோழர்களால் வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த அமைப்பு வந்து திருத்தியமைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நடந்தேறிய அக் அக்டோபர் புரட்சியும் சோசியலிச சித்தாந்தங்களும் இந்த புரட்சியாளர்களிடையே பெரும் செல்வாக்கு வந்து செலுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் அக்டோபர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி வந்து நடை நடைபெறுது இது வந்து பார்த்திங்கன்னா சோசியலிச சித்தாந்தங்களும் இந்த பு இது மட்டும் இல்லாமல் சோசியலிச சித்தாந்தங்களும் இந்த புரட்சியாளர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரும் செல்வாக்கு வந்து செலுத்துச்சு பகத்சிங்கோட புக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து புக்கு எழுதியிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா நான் நாத்தியனாக இருக்கிறேன் அப்படிங்கிற புக்கு வந்து அவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பகத்சிங்கோட குண்டு வீச்சு பகத்சிங்கின் பெயரை நாம் குறிப்பிடும்போதே நமது நினைவுக்கு வருகின்ற சித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் எட்டில் நடந்த மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய நிகழ்வு தான் தொழில் தகராறுகள் மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தும்னால வந்து அவங்க இதுக்காக தேர்ந்தெடுத்துருந்தாங்க இந்த குண்டு வீசுறதுக்காக எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தகராறுகள் சட்டம் வந்து ஒரு கொடுங்கோல் ச கொடுங்கோன்மை சட்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து தேர்ந்தெடுத்து அந்த நாளில் வந்து சட்டமன்றத்தில் வந்து குண்டு வீசியிருந்தாங்க இந்த ச இந்த குண்டு வீச்சில் வந்து யாரும் இறக்கலை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சுருந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தகராறுகள் சட்டம் வந்து வந்திருக்கும் லாகூர் சதி வழக்கு ராஜகுரு சுகதேவ் ஜிதேந்திரநாத் தாஸ் ஆகியோருடன் பகத்சிங்கும் மேலும் இருபத்தி ஓரு பேரும் கைது செய்யப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாண்டர்ஸ் கொலை தொடர்பான விசாரணைக்கு வந்து இவங்க வந்து ஆளாக்கப்படுறாங்க இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சிறையோட மோசமான நிலைமை பாரபட்சமான நடவடிக்கைகள் இதெல்லாம் எதிர்த்து ஜிஜேந்திரநாத் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து சிறையிலேயே மரணம் அடைஞ்சிடறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாகூர் சதி வழக்கின் விசாரணைகள் முடிகிற வரைக்கும் குண்டு வீச்சோட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வந்து ஒத்திவைக்கப்படுது இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இந்த மூணு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழில் மரண தண்டனை வந்து விதிக்கப்படுது அதுக்கப்புறமா பகத்சிங் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன இந்த போர் எங்களுடன் தொடங்கியதுமல்ல எங்கள் வாழ்க்கையுடன் முடிவு பெறப் போவதும் நாங்கள் போர் தொடுத்ததால் போர்க்கைதிகள் ஆனோம் என்று உங்கள் நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது அப்படியானால் எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தார் அதுக்கப்புறமா பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும் சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்பு உரிமையாகும் உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவார்கள் அவ அந்த புரட்சியின் வழிபடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையின் போது அவங்க வந்து நீதிமன்றத்தில் நிற்கிறப்போ அவங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி ஒங்குக அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் சிறையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணு அன்னைக்கு அதிகாலையில் வந்து பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூன்று பேர்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க அவங்களோட இறுதி மூச்சு அடங்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி ஒங்குக புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு முழங்கிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷனோட புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் அதாவது ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங்கும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிகன் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க இந்த ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் லாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ற சினை கொன்றது போன்ற பல நடவடிக்கைகளில் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதற்கும் அதனைத் தொடர்ந்து ராயின் மரணத்திற்கும் பொரு

இவர் இருவின் பிரபு பயணம் செஞ்சுட்டு இருந்த ரயிலை வந்து கொளுத்துற முயற்சியில் வந்து அவங்க வந்து இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பஞ்சாப்லும் உத்தரப்பிரதேசிலும் இது போன்ற நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள எண்ணற்ற நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படுது இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து தூக்கில் போட்டுருந்துருப்பாங்க அடுத்து கல்பனா தத் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளோட பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கல்பதா தத் என்னும் ஒரு இளம் பெண் வந்து பார்த்திங்கன்னா சிட்டகாங் ஆயுதப்படத்த படைத்தலத்தை வந்து பார்த்திங்கன்னா துணிகரமாக தாக்கியதன் மூலமாக இளம் நெஞ்சங்களில் வந்து தேசிய தேசபக்தியை வந்து க கணன்றெல செய்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர் பிசி ஜோஷியை திருமணம் செஞ்சு கொண்ட பின்னர் கல்பனா ஜோஷி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழைக்கப்பட்டிருந்திருப்பாங்க கல்பனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளோட முற்பகுதியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆயுதப்படை த தளத்தை வந்து பார்த்திங்கன்னா தனியாக தாக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் சிட்டகாங்க ஆயுதப்படை தாக்குதலின் புரட்சிகர தலைவரான சூர்யா சென் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த குப்தாட்டை என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நடவடிக்கைகளின் இடத்தில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஏற்பாடு செய்வது என்னும் பாதையை ஒரு அர்ப்பணிப்பு மிக்க இளைஞட்டாலும் கட்டித்தர வேண்டும் அதன் போக்கில் நம்மில் பலர் இறக்க நேரிடும் ஆனால் அத்தகைய உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வந்து வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தகுப்தாட்டை வந்து சூரியாசன் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யுகந்தர் அனுஷீலன் சம்மதி போன்ற புரட்சிகர குழுக்கள் தேக்கமடைந்து விட்டதுனால அவற்றிலிருந்து புதிய குழுக்கள் வந்து தோன்றுது அடுத்து சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரெண்டு பேர் மட்டும் தப்புச்சுந்துருவாங்க ஆயுதப்படத்தை ஆயுதப்படையை வந்து தா ஆயுதப்படை தளத்தை வந்து தாக்கினவங்கள்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜூன் பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு படைகளுக்கு எதிராக நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா மோதலில் ஏற்படுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கொல்லப்பட்டுருவாங்க அதே வேளையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தால்காட் கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அரசு படைகளோட தளபதி கேப்டன் கேமரூன் அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பிராமண விதவியான சாவித்ரி அப்படி சாவித்ரி தேவி அப்படிங்கிறவங்களோட வீட்டில் வந்து கொண்டிருப்பாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த விதவி பெண்மணி வந்து அவங்களோட குழந்தைகளோட கைது செய்யப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணப்படுவாங்க அந்த உண்மையை சொல்ல சொல்லி அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து உண்மையை வாங்கியிருக்க முடியாது அடுத்து சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் சூர்யாசனின் புரட்சிகர குழுவான இந்திய குடியரசரான அதாவது இந்திய குடியரசு இராணுவத்தை வந்து அமைச்சது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிட்டகாங்க கைப்பற்றுவதற்காக மறைந்திருந்து தாக்கும் கொருளா பாணி தாக்குதலை வந்து இவங்க நடத்துறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்று இரவில் இரவில் வந்து சிட்டகாங் படைத்தலை வந்து தாக்கி தகர்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இவங்களை சூரியசண்ணை வந்து கைது செய்கிறதுக்கு மூன்று ஆண்டுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் வந்து அவரை வந்து கைது செய்ய முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஜனவரி பன்னிரெண்டில் வந்து அவருக்கு தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த சிட்டகாங் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் வந்து கல்பநாதத் அப்படிங்கிறவங்களும் ஒருத்தங்க கல்பநாதத்தோட சுயசரியதியான சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமின் சீன்சஸ் அப்படிங்கிற தன்னோட நூலில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டகாங்கின் புரட்சிகர இளைஞர்கள் நம்பிக்கையுடன் போரிட்டால் வெளியாட்களின் உதவியின்றி கூட அரசாங்கத்தை அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்ததை நினைவுற்றுறாரு அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்திருக்கும் தனது சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து குத்தகை செலுத்தா மற்றும் வரி செலுத்தா போராட்டத்தை வந்து கடைபிடித்துட்டு வந்திருந்திருப்பாங்க பொருளாதார பெருமந்த அழுத்தத்தினால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட சமூக பொருளாதார தேவைகள் வந்து கராச்சியின் காங்கிரஸ் அமர்வில் வந்து தீவிரமாக பேசப்பட்டுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டம் ஒரு புதிய வடிவம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனால் வந்து கிசான் சபா எனப்படும் விவசாயிகள் சங்கத்தில் வந்து தங்களை இணைத்துக்கொண்டும் தொழிலாளர்கள் சங்கங்களில் வந்து இணைத்து கொண்டும் தங்களது பெரிய அளவிலான ஈடுபாட்டை சுதந்திர போராட்டத்தில் வந்து உணர்த்தினாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கராச்சி அமர்வு வந்து நடந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் வந்து இந்த அமர்வு வந்து நடந்திருக்கும் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு இல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கைகள் பற்றிய ஒரு பார்வையை வந்து இந்த கராச்சி அமர்வு வந்து கொடுக்குது அதுக்கப்புறமா இந்த கராச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளின் கொள்கைகளும் நேருவின் சோசியலிச பார்வைகளும் இடம்பெற்றுச்சு அதுக்கப்புறம் உலக பெருமந்தமும் இந்தியாவில் அதன் தாக்கமும் உலக பெருமந்தம் வந்து எப்போலிருந்து எப்போ வரைக்கும் நடந்திருக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து முப்பத்தொம்பது வரைக்கும் பத்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உலக பெருமந்தம் நடந்திருக்கும் உலக பெருமந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து இருந்து ஒரு பத்து ஆண்டாக நீடித்த ஒரு கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடி மந்தமான பொருளாதார நடவடிக்கைகள் குறிப்பாக தொழிலகத்தில் வந்து உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும் கதவடைப்பு அதுக்கப்புறம் ஊதிய குறைப்பு வேலையின்மை மற்றும் பட்டினி போன்ற நெருக்கடிகளுக்கு வந்து இந்த பெருமந்தம் வந்து இட்டு சென்றுச்சு வட அமெரிக்காவில் தொடங்கிய இந்த பொருளாதார பெருமந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவையும் உலகின் அனைத்து தொழில் மையங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சுது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா வால் தெருவில் உண்டான அமெரிக்க பந்து பங்குச்சந்தை அமைந்துள்ள தெரு தான் வந்து பார்த்திங்கன்னா வால் தெரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவிலான பொருளாதார வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இந்தியாவையும் தாக்குச்சு பிரிட்டிஷ் காலனித்துவம் இந்தியாவில் வந்து நில பிரிட்டிஷ் காலனித்துவத்தோட நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மேலும் மோசமாகுது பெருமந்தம் உற்பத்தி தொழில் வேளாண் துறைகள் என இரண்டையும் பாதித்தது இந்த பெருமந்தம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழில் அதாவது தொழிற்சாலைகளை மட்டும் பாதிக்காமல் வேளாண் துறைகளையும் பாதித்தது தொழில்துறை மையங்களான பம்பாய் கல்கத்தா கான்பூர் ஐக்கிய மாகாணம் சென்னை ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஊதிய குறைப்பு வேலை முடக்கம் இதுக்கு எதிராயும் வாழ்க்கை நிலை மேம்பாட்டை வந்து செய்ய அடைய செய்ய கோரியும் தொழிலாளர்கள் வந்து போராட்டம் செய்கிறாங்க அதாவது இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை மையங்களான பம்பாய் கல்கத்தா கான்பூர் ஐக்கிய மாகாணம் சென்னை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ஊதியத்தை குறைச்சிட்டாங்க இல்லைனா வேலையுட்டே தூக்கிட்டாங்க இல்லை கம்பெனியும் மூடிட்டாங்க இதுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க தொழிலாளர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை நிலையை வந்து மேம்பாடு அடைய செய்யக் கோரி வந்து தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க வேளாண் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சணல் மற்றும் கச்சா பருத்தி கச்சா கச்சா பருத்தி போன்ற ஏற்றுமதி விவசாய பொருட்களின் விலைகள் வந்து பார்த்திங்கன்னா அகல பாதாத பாதாளத்தில் வந்து செரிஞ்சிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது முப்பதில் வந்து பார்த்திங்கன்னா மூ ஜீரோ பாயிண்ட் மூணு ஒன்று 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 கோடியாக இருந்த ஏற்றுமதியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்று மூணு ரெண்டு கோடியாக வந்து சரிஞ்சிருச்சு இதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்கள் வந்து பெரும் பாதிப்புக்குள்ளா வராங்க இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த ஒரே நேர்மறை தாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட விலையில் கிடைத்த நிலங்கள் மற்றும் மலிவான ஊதியத்தில் கிடைத்த தொழிலாளர்கள் அதாவது இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த ஒரே பாசிட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்ட விலையில வந்து நிலங்கள் கிடைக்கிது அதுமில்லாம வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்து மலிவான ஊதியத்துக்கு வந்து வேலைக்கு வராங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி பிரிட்டிஷ் வணிக கொள்கை வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு தொழில் துறையை பெரும் எண்ணிக்கை எண்ணிக்கையாக்குச்சு அதாவது பிரிட்டிஷ் வணிக கொள்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு தொழில்துறையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணுறது வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவை வந்து தொழில்மயமாக்குதல் பிரிட்டிஷ் கொள்கையின் ஒரு பகுதி அல்ல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து தொழில்மயமாக்கி இந்தியாவை வந்து வளர வைக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கொள்கையோட ஒரு பகுதி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படிங்கிற பாச இனத்தைச் சேர்ந்த இந்தியர் தான் முதன் முதல்ல பருத்தி ஆலையை வந்து தொடங்குகிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பம்பாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியரால் அமைக்கப்பட்ட முதல் பருத்தி ஆலையை வந்து தொடங்குகிறாரு அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நகரத்தோட வர்த்தகர்கள் வந்து பெரும்பாலும் பார்சிகளாக இருந்திருக்காங்க இந்த முயற்சிக்கு பங்களிப்பு செஞ்சுருக்காங்க இவங்கெல்லாம் அமெரிக்க உள்நாட்டு போர் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி விவசாயம் செய்தவருக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் உள்நாட்டு போருக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடந்த உள்நாட்டு போருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருந்து கச்சா பருத்தி வந்து தொடர்ந்து இறக்குமதி செய்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் கிடைக்குது இங்கே இந்தியாவில் கிடைக்கிற பருத்தி வந்து அதிக ரேட் அப்படிங்கிறனால அங்கேருந்து இறக்குமதி செய்கிறாங்க தொடர்ந்து இறக்குமதி செஞ்சதுனால இந்திய பருத்தி விவசாயிகள் வந்து ரொம்ப துயரத்துக்குள்ளாகிறாங்க தன்னால் வந்து பருத்தியை வந்து நான் இங்கே இந்தியாவில் போட்ட பருத்தியை வந்து விற்க முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துயரத்துக்கு வராங்க ஆனால் ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பருத்தியோட மலிவான அபரிவிதமான உற்பத்தினால இந்தியாவில் வந்து ஜவுளி தொழிற்சாலைகளை வந்து தோங்குறாங்க எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து மலிவாகவும் கிடைக்கிது இப்போது ஏன்னா வந்து அங்கே அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற பருத்தி வந்து சீப் ரேட்டுக்கு போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஜவுளி தொழிற்சாலைகளை வந்து தொடங்குறாங்க இந்திய தொழில் முனைவோரால் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ஜவுளி ஆலைகள் நிறுவப்பட்டதும் அகமதாபாத் மற்றும் பம்பாய் ஆகியவை பருத்தியாளிகளின் முக்கிய மையங்களாக விளங்குது தொழில்துறையை வந்து நிறுவுறதில் முக்கியமான மைல்கல் அப்படின்னு என்ன என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இருப்பு பாதை விரிவாக்கம் புகைவண்டி போக்குவரத்தும் அதிகரித்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தொழில்துறை வந்து அதிகப்படுத்துது முதல் பயணிகள் ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் பம்பாய்க்கும் தானேக்கும் இடையில் வந்து இயங்கச்சு இருபதாம் நூற்றாண்டோட முதல் பத்தாண்டில் இந்தியாவின் பொறியியல் வர வளர்ச்சி அதாவது பொறியியல் தொழிலோடய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ரயில்வே தொழில்தான் முதல் ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பிற்பகல் மூணு முப்பத்தி அஞ்சு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் ரயில் பயணம் பம்பாயில் உள்ள போரிபந்த ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தானே நிமிடத்தை வந்து சென்றடைஞ்சது அதுக்கப்புறமா முதல் சணல் உற்பத்தி ஆலை வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து நிறுவப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ரோஸ் சணல் உற்பத்தி ஆலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் அறுபத்தி நான்கு ஆலைகள் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் பாம்பே துணி ஆலைகள் போலன்றி இந்த ஆலைகள் வந்து ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான காணப்படுது அதாவது பாம்பே துணி ஆலை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்தியர்களான இந்தியர்களாலான தொழிற்சாலை மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களால் இந்த அறுபத்தி நாலு தொழிற்சாலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமானது தான் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தாவான துவாகரநாத் தாகூர் அப்படிங்கிறவரால் ராணிகஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் நிலக்கரி

அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதில் வங்காளம் மற்றும் வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை வந்து அமைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஜே என் டாட்டா என பிரபலமான அறியப்பட்ட ஜாம் நுசர்வஞ்சி டாட்டா பரோடாவில் உள்ள நவ்சாரி என்ற இடத்துல வந்து ஒரு பார்சி வணிக குடும்பத்தில் வந்து வந்தவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலபர் தொழிலதிபர் அதனால் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் தான் டாடா குழுமத்தை வந்து உருவாக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு பேசிக்காக இவர் ஒரு தேசியவாதி அதனால் வந்து பார்த்திங்கன்னா குர்லா அப்படிங்கிற இடத்துல பம்பாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து உருவாக்குறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதேசி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறாரு இவரோட மகனா மகன்களான தோரப்ஜி டாட்டா மற்றும் ரத்தன்ஜி டாட்டா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட கனவுகளை வந்து நினைவாக்கிட்டு இருந்தாங்க தோரப்ஜி டாட்டா வந்து பார்த்திங்கன்னா அவரோட தந்தையின் நீண்டகால கனவான இரும்பு மற்றும் எக்கு நிறுவனத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து நிறுவனார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் டாட்டா நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து உதயமாகுது தொலைநோக்கு பார்வையுடன் இந்திய அறிவியல் கழகம் ஒன்றை பெங்களூரில் வந்து டாடா குழுமம் வந்து நிறுவிருக்காங்க அதுக்கப்புறம் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்துறை ஆணையம் வந்து நியமிக்கப்பட்டுச்சு போர்க்காலத்தில் பருத்தி மற்றும் சணல் தொழில்கள் வந்து அதிக அளர்ச்சி கா காட்டுச்சு அதாவது போர்க்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் உலக காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி மற்றும் சணல் தொழில்கள் வந்து அதிக வளர்ச்சி அடையுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் லக்னோவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால் வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிற பெயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை வந்து தொடங்கினாங்க அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வந்து தொடங்கப்படுது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து கான்பூரில் கான்பூர் கான்பூர் அரசால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலை வந்து அமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து முதன் முதலாக இந்தியருக்கு சொந்தமான தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் வந்து அமைக்கப்படுது பத்தொம்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் கோலார் தங்க சுரங்கத்தில் வந்து தங்கம் எடுக்கும் பணி வந்து தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து

அது அதுக்கப்புறம் பொருளாதார பெருமந்தத்தின் போது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஸ்டான்ஸ் மில் கோயம்புத்தூர் நூற்பா மற்றும் நெசவாலை ஆலை வந்து நிறுவப்பட்டதுக்கப்புறமா வேறு எந்த தொழிற்சாலையுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நிறுவப்படல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டு முப்பது முப்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து இருபத்தி ஒன்பது ஆலைகள் வந்து காணப்பட்டிருந்திருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா பருத்தி ஆலைகள் மற்றும் பருத்தி விதை நீக்கும் தொழிற்சாலைகள் வந்து தோன்றியிருக்காங்க தோன்றியிருக்கு இருபத்தி ஒன்பது ஆலைகளும் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுகரை அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு கடையில் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் உள்ள சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை இரண்டிலிருந்து பதினொன்றாக வந்து உயர்ந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ